எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்னைக்கு சாந்தி கிச்சன்ல என்ன பண்ண போறேன்னா சிக்கன் குழம்பு. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு அன்னாச்சிப்பு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், பட்டை இந்த அளவுக்கு போட்டுக்கலாம், கல்பாசி இந்த அளவுக்கு போட்டுக்கலாம், 4 கிராம்பு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், 2 ஏலக்காய் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், 1 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம், 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், 1/2 காம்பு மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம், 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். என்கிட்ட மல்லி இல்லை, அதனால நான் வந்து மல்லிக்கு பதிலாக மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறேன். நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வாசம் வந்துருச்சு. நான் இது கூடவே மல்லித்தூளை போட்டுக்க போகிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அதை சூட்டிலே மெல்ல வதக்குனா போதும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சூட்டிலே மல்லிப்பொடியை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இது நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். நம்ம இது கூடவே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயம் இதிலே போட்டுக்கலாம். 2 முந்திரி போட்டுக்கலாம். இதெல்லாம் இஞ்சி போட்டுக்கலாம். 1 கால் முறி தேங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். காஞ்சிச்சு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு அடிச்ச உடனே 1 பெரிய பல்லாரி வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். சிக்கன் குழம்புக்கு உருளைக்கிழங்கு போட்டால் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.
உருளைக்கிழங்கையும் போட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். திருப்பியும் மூடி வச்சிடலாம். சிக்கன் சூப்பராக வெந்துச்சு பாருங்க. சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.